அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு துவா, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிடமும் எங்கள் பிள்ளைகளிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சி அளிப்பாயாக. பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை முன்னோடியாக வழிகாட்டியாக ஆக்குவாயாக. அல் குர்ஆன் 25:74. அதாவது, எங்களிடமிருந்து உருவாகும் எங்கள் சந்ததியினர் ரப்பே அதனுடைய அழகை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவது போன்று, அதனுடைய நடத்தைகளைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவதை போன்று, இந்த மார்க்கத்தை சரியான முறையில் கற்றறிந்து அதை பின்பற்றுவதை கண்டு நாங்கள் மகிழ வேண்டும், நீனும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எங்களுக்கு அவர்கள் கண்குளிர்ச்சியாக இருப்பது போன்று உனக்கும் உன் பொருத்தத்தையும் அவர்கள் பெற வேண்டும், நீயும் அவர்களை பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சந்ததிகளை எங்களுக்கு வழங்கு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் அப்படித்தான் கேட்டார்கள். அதுபோல நீ எங்களுக்கு தரக்கூடிய எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பேரம்பேத்திகளை, எங்கள் வாரிசுதாரர்களை நல்ல மனிதர்கள் பின்பற்றி நடக்கிற அளவுக்கு முன்னோடியாக ஆக்க வேண்டும். இவரை போன்று இபாதத்து செய்ய வேண்டும், இந்த மனிதரை போன்று குர்ஆன் ஓத வேண்டும், இவருடைய பின்னாடி நின்று தொழ வேண்டும் என்று உனக்கு பொருத்தமான வாழ்வில் அவர் வாழ்ந்து அதை பிறர்கள் பின்பற்றுகிற அளவுக்கு அவர்களை நீ ஆக்க வேண்டும் என்று இந்த துவாவை ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். நாமும் அத்தகைய துவாக்களை அதிகமாக ஓதுவோம். நம்முடைய சந்ததிகள் அனாச்சாரமான பாவமான காரியங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய மிக மோசமான காலகட்டம், அவர்களை ஆடவிட்டு பார்க்கிற துர்பாக்கியமான நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் தொழுகையில் முசல்லாவில் நின்று அவர்கள் தொழும்போது அதை கண்டு நாம் மகிழ்வடைய வேண்டும். அவர்கள் தான தர்மங்கள் செய்யும்போது, நல்ல காரியங்கள் செய்யும்போது, பல சேவைகளை செய்யும்போது அதுதான் நமக்கிடப்பட்ட கண் குளிர்ச்சியானது. அதே மாதிரியான கண் குளிர்ச்சி ரப்புல் ஆலமீனுக்கும் ஏற்பட வேண்டும். அவனும் இம்மக்களினுடைய சேவைகளை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த துவாவினுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை அதற்கு அடுத்த துவாவை அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.